வணக்கம் நேயர்களே, இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஜாதகம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு சார், இந்த பையனுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் வருமா சார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஜாதகம் தான் காரணமா அப்படின்னா, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 12வது இடத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தாலோ, சூரியன் செவ்வாய் சுக்கரன் இருந்தாலோ, 2வது இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று பலம் பெற்று அமைந்திருந்தாலோ, அவருக்கு மிக அதிகமாக மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜோதிட நூல்கள் சொல்லுது. சரி, அப்படி பார்த்தா பெண்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா பெண்கள் அதிகமாக மது அருந்துறாங்களா? அன்றைக்கி கிடையாது, மெஜாரிட்டி கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது, ஆண்கள்கிட்ட உள்ள பழக்கம். அதே போல் 2வது இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கூட அவர்களுக்கு புகைப்பழக்கம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு கூற்று சொல்லுது. அப்படி பார்த்தா உங்களுக்கு அப்போ பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கா, அவங்க புகைப்பழக்கம் இருக்கா? கிடையாது. அப்போ உங்களுக்கு இதில் என்ன விஷயம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ ஆண்கள் ஜாதகத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு? அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பழக்க வழக்கங்கள், இந்த கெட்ட பழக்கங்கள் சூழ்நிலை ரீதியாக கெட்ட தசாபூர்த்திகள் நடக்கும்போது வந்துவிடலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சூழ்நிலைகள் பார்க்கணும். மெயினாக அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில் பழகிறாங்க, என்ன மாதிரி சூழ்நிலைகளில் வளர்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. யாரோ ஒருத்தரால் இந்த பழக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஒருத்தர் தான் பழக்கி விடுறது, இதை பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறில்லை, இதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி விடுறது யாரோ ஒருத்தர் பயன்படுத்தி விடுறது. ஸோ அதனால் வந்து சூழ்நிலைகளை பார்த்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள கொண்டு போகணுமே தவிர, வெறும் ஜாதகத்தை மட்டும் வச்சு திருப்தி அடையக்கூடாது. ஜோசியர் சொல்லிட்டாருப்பா, கெட்ட பழக்க வழக்கம்லாம் வராதுன்னு சொல்லிட்டார். அதனால் வந்து கெட்ட பழக்க வழக்கம்லாம் வராது, கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிலாம் இருக்கக்கூடாது. அவங்க சூழ்நிலையை பார்க்கணும். அவங்கள வளரும் பொழுதே அந்த சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஒரு பிள்ளை வந்து தகப்பனாரால் மிகப்பெரிய லெவலில் வந்து அந்த மதுப்பழக்கத்தாலோ புகைப்பழக்கத்தாலோ சில கெட்ட பழக்க வழக்கங்களோ பாதிக்கப்பட்டிருந்தால், அந்த பிள்ளை அந்த குற்றத்தை உணர்ந்து அதுலேருந்து வந்து நம்மளேருந்து பழக்கத்தை பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி அது தெளிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்திங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து சூழ்நிலைகளை வந்து சரியாக மாற்றி அமைச்சு அவங்களுக்கு சிறு வயதுலேருந்து இறை வழிபாட்டு பழக்க வழக்கங்களை உருவாக்கி சில பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளையும் கடைபிடித்து, ஒருவேளை சின்ன வயசில் சுக்கர தசை ராகு தசையெல்லாம் வந்துச்சுன்னா சீக்கிரமாக அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடுகள் பரிகாரங்களையெல்லாம் செஞ்சு சூழ்நிலைகளை மாற்றியமைத்து அந்த பழக்க வழக்கங்கள் வராமல் இருப்பதற்கான முயற்சிகளை செய்யணுமே தவிர, அதை விட்டுட்டு ஜாதகத்தை மட்டும் பார்த்து நல்லா இருக்கு ஜாதகம், இந்த ஜாதகத்துக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வராது, நம்ம கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து வெறும் ஜாதகத்தை மட்டும் வச்சு கெட்ட பழக்க வழக்கங்களை முடிவு செய்யக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருப்பது நல்லது. நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் நம்ம மீடியாவில் வந்து சொல்ல முடியாது. அதான் உண்மை. ஆக்சுவலாக சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை சொல்ல முடியாது. அதனால் வந்து இப்போ இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.